ஹே காய்ஸ், நீங்களாம் கண்டிப்பாக தமிழ்நாடு பார்த்து ஷாக் ஆகிருப்பீங்க. அது ஸ்பைடர்மேன் படத்தில் டிசி ரெஃபரன்ஸா? அது ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட 5 டிசி ரெஃபரன்ஸ் இருக்குது. அதுலேயும் சூப்பர்மேன் ரெஃபரன்ஸ்னு கிட்டத்தட்ட 3 இருக்குது. ஓகே, பிரேக் டவுன் பண்ணிடலாமா? டிசி ரெஃபரன்ஸ் இன் ஸ்பைடர்மேன் 1. இந்த மூவி ஸ்டார்டிங்கில் ஒரு டிசி ரெஃபரன்ஸ் இருக்குது. அது எங்கன்னா, நம்ம பீட்டர் பார்க்க ஸ்கூல் பஸ் மிஸ் பண்ணுறவார்ல, அவர் பஸ் பின்னாடி ஓடி வந்தாக்க ஒரு பஸ் டிரைவர் ஸ்டாப் பண்ணப்படுவார். பஸ் ஜேன்னு சொல்லுக்கப்புறம் பஸ் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. நம்ம பீட்டர் பஸ்க்குள்ள என்ட்ரி ஆனால் பஸ்ஸோட டாப் பேனல் நோட் பண்ணி பாருங்களேன், அதோட அவர் லெஃப்ட் சைட் நோட் பண்ணி பாருங்கள். பீட்டர் பார்க்க வரும்போது என்ன எதிர்க்கு தெரியுதா? த வேன். எனக்கு காய்ச்சி உங்களுக்கு தெளிவாக தெரிய தெரியல, ரிசூவ் பண்ணி காட்டுறேன். நல்லா பாருங்கள், வேன், இந்த ப்ரூஸ் வேன், இந்த பேட்மேன்கான ரெஃபரன்ஸ் தான். எதுக்கு இந்த பேட்மேன் ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஸ்பைடர்மேன் பேட்மேன் ஒன்று தான். இவங்க ரெண்டு பேருமே அவங்க ஐடென்டிட்டி சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க, இதாகிட்ட சொல்ல மாட்டாங்க. ஒரு வேலை இந்த சிமிலாரிட்டிக்கு தான் இந்த இதில் அவர் ஒரு பேரை டீஸ் பண்ணிக்கிறாங்க போலக்கு. நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் எது? சூப்பர்மேன் அண்ட் சசாம். இவங்க ரெண்டு பேரும் எங்கே டீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம பீட்டை பார்க்க ஃபஸ்ட் டைம் எப்போடும் போது அவர் எப்படி எப்போன்னு தெரியாது, அதனால் அவர் சில டைலாக்லாம் சொல்லுவார். ஃபஸ்ட்டு ஃப்ளைன்னு சொல்லுவார், நெக்ஸ்ட் வந்து அப்பப் அண்ட் அவே வெப்னு சொல்லுவார். இது டேரக்டாக நம்ம சூப்பர் மேனை ரெஃபரன்ஸ் பண்ணுது. இந்த இடத்துல மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு இடத்துல இன்னும் சூப்பர் மேனை ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பீட்டை பார்க்க டேரக்டாகவே சசாம்னு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார். இது உங்களுக்கே தெரியுது, டேரக்டாகவே நம்ம சசாமை டீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அர்த்தம். இது மட்டும் இல்லை, சூப்பர்மேனை மட்டும் கிட்டத்தட்ட 3 times டீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் 2 times வந்து சீக்ரெட்டாக டீஸ் பண்ணியிருப்பாங்க, 3rd time வந்து அவங்க டேரக்டாக சூப்பர்மேனே சொல்லியிருப்பாங்க. 2nd time சூப்பர்மேன் எங்கே டீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த படத்தோட மிட் சீனில், அதாவது கிரீன் கவர்ல என்ட்ரியாக வரல, சும்மா இருக்காத பம்ப்கின் மேன் வச்சு எல்லோரும் அட்டாக் பண்ணியிருப்பார். அந்த டைமில் பீட்டர் பார்க்கர் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தருவார், பீட்டர் பார்க்கர் டு ஸ்பைடர்மேனா. இந்த சீனை பார்த்தா நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஆக்சுவலி இது யாருக்கான ரெஃபரன்ஸ்? சூப்பர்மேன் ரெஃபரன்ஸ் தான். நீங்கள் ஒரு 80s 90s கிட்டே தெரியும், கண்டிப்பாக சூப்பர்மேனை பார்த்துருப்பீங்க. அதர் கிறிஸ்டோபர் ரீவ், அவர் நடிச்ச சூப்பர்மேன் படத்தில் இது ஒரு ஐகானிக் சீனாக இருக்கும். நம்ம எப்படி இப்போது நம்ம என்ட்ரிக்கு சூப்பர்மேனாக பர்ஃபெக்ட் கேஸ்டிங்கோ, அதே மாதிரி அந்த டைமில் வந்து கிறிஸ்டோபர் ரீவ் தான் பக்கமான கேஸ்டிங். அந்த டைம் நீங்களே சொல்லுங்கள், சார் பர்ஃபெக்ட் கேஸ்டிங். எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரை தான், எனக்கு தெரிஞ்சு சூப்பர்மேன் லைவ் ஆக்ஷன் மூவி இவங்க ரெண்டு பேர் தவிர யாராவது ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எவ்வளோ ஆக்டர்ஸ் நினச்சிருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் தான் ஒரு ஐகானிக்கான சூப்பர்மேனாக இருப்பாங்க. மற்ற ஆக்டர்ஸ் அந்த அப்பா சொல்ல அந்த உரிமை கிடையாது, சாரி. பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் பர்ஃபெக்ட் கேஸ்டிங் சொல்கிறேன். எப்படி மார்வல் டூரிஸ்ட் கேரக்டர் ஆர்டிஜி தவிர யாரும் பண்ண முடியாதோ, அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் சூப்பர்மேனு யாராலும் ரீகேஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, கண்டென்ட்டுக்குள்ளே வரான். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரெஃபரன்ஸ் எங்கே மக சூப்பர்மேன் வந்து கிரீன் கவர்ல வந்து ஆண்ட் மே அட்டாக் பண்ணிட்டுக்கப்புறமா ஆண்ட் மேக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடும், அதை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பீட்டர் பார்க்க தான் ஆண்ட் மேயை பார்த்துப்பார். இந்த இடத்துலனா ஆண்ட் மேஸோட டைரக்ட் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், டேரக்டாகவே சூப்பர்மேன் டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆண்ட் மே வந்து பீட்டர் பார்க்க பார்த்து சொல்லுவாங்க, இதை உங்கள் காலேஜ் அண்ட் வேலையை பார்த்துக்கோப்பா, இன்னும் சூப்பர்மேன் கிடையாது, எல்லா வேலையும் ஒன்றா செய்யறதுக்குன்னு. அதுவே பீட்டர் பார்க்க சிரிச்சிருப்பார். You do too much. College, a job, all this time with me, you're not Superman, you know. ஓகே காய்ஸ், ஏன்னா முடிஞ்சதுக்கு டிசி ரெஃபரன்ஸ் கவர் பண்ணிட்டேன். கிட்ட 1 இல்லை 2 இல்லை 5 ரெஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அப்பயே பார்த்துங்க, நம்ம ஸ்பைடர்மேன் படத்தில் டிசி ரெஃபரன்ஸ் கிட்ட 5 வச்சிருக்காங்க. என்னால் முடிஞ்சே கவர் பண்ணிக்கிறேன் காய்ஸ், வீடு முடிஞ்சக்க லைக் போடுங்க. இது வெறும் 3 minutes வீடியோ தான், இதாச்சும் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா ரொம்ப தேங்க்ஸ். இது மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் காய்ஸ். நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே காய்ஸ், உங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல தரமான வீடியோ சந்திக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட் டிசி வேணாம் தான், என் வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.